இந்தியாவை ஒட்டியிருக்க ஃபார்வர்ட் ஏர்பேசஸில் சைனா அவங்களோட 5வது தலைமுறை போர் விமானமான J20 ஸ்டெல்த் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. கடந்த ஒரு சில மாதங்களாகவே நம்மளோட இந்திய விமானப்படை நம்மளோட டிரான்ஸ்போர்ட் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்மளோட ஃபார்வர்ட் பேசஸில் குவிச்சிட்ருக்க அதே டைமில் இதுக்கு பதில் நடவடிக்கையாக சைனா இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த எல்ஏசின்றது இப்போ டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்க பகுதியாக திரும்பவும் மாறிட்டுருக்கு. அதே டைமில் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள், ஜெலன்ஸ்கியோட ஆட்சிக்காலம் தான் இப்போ முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களை பிரசிடென்ட்டாக உக்ரைனுக்கு அதிபராக வச்சு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அறிக்கை தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். முதல் விஷயமா, சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கி அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்கள் சுவிட்சர்லாந்தில் நடக்க போகிற அந்த உக்ரைனோட பீஸ் சம்மிட்டுக்கு போக போகிறது கிடையாது. ஏன்னா சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை தவிர்த்து உலகத்தில் இருக்க மற்ற எல்லா நாடுகளுக்குமே ஒரு அழைப்பிதழை கொடுத்துருந்தாங்க. ரஷ்யாவோட நட்பு நாடுகள் ஒரு சில நாடுகளை நிராகரிச்சிருந்தாங்க. இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு சீனாவும் வரணும். ஏன்னா சீனா மனசு வச்சாங்கன்னா இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்க முடியும்னு சொல்லிட்டு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரும் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் ரஷ்யா இல்லாத ஒரு பீஸ் சம்மிட்டுக்கு, ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டு சைனா இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க. அடுத்ததாக டான்பாஸ் ரீஜியனில் அடுத்த லெப்பர்ட் பீரங்கியானது நேற்று வீழ்த்தப்பட்டிருக்கு. இதோடு சேர்ந்து அஃபீஷியலாக, அதாவது உக்ரைனோட கணக்குப்படி பார்த்தோன்னா, வீழ்த்தப்பட்ட லெப்பர்டோட எண்ணிக்கைன்றது 6 தாண்டிடுச்சு. ரஷ்யாவோட கணக்குப்படி பார்த்தோன்னா 8 லெப்பர்ட் டேங்க்ஸை உக்ரைன் இது வரைக்கும் இழந்திருக்காங்க. இதுக்கான எல்லா எவிடன்ஸுமே ரஷ்யா திரும்பவும் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் ஒரு சூசைட் ட்ரோன் அட்டாக் மூலமா தான் இந்த லெப்பர்ட் டேங்கானது வீழ்த்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஜெலன்ஸ்கியோட பதவிக்காலம் தான். ஜெலன்ஸ்கியோட பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பயர் ஆகி பல மாதங்கள் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் சொல்லியிருக்காரு. உக்ரைனோட சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கு தான் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில், இல்லை ரொம்பவே இந்த மாதிரி போர் சூழலில் பார்லிமெண்ட்டுக்கான அந்த காலத்தை நீட்டிக்கிறதுக்கான சட்டம் மட்டும்தான் உக்ரைனோட சட்டங்களில் இருக்குது. ஆனால் பிரசிடென்ட்டோட பதவியை நீட்டிக்கிறத பற்றி உக்ரைனோட எந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் சொல்லப்படலை. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு எக்ஸ்பயரான பிரசிடெண்ட்டாக மாறிட்டார். இதுக்கப்புறம் அவரை மையப்படுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு பீஸ் டீலும் செல்லுபடியாகாது. அப்படியே நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனாலும் பதவியிலே இல்லாத ஒருத்தர்கிட்ட நாங்கள் எப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரும்பவும் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பேசியிருக்காரு. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய நாடுகளில் வந்து இந்த மாதிரி போர் சூழலில் இல்லை முக்கியமான ஒரு டைமில் சட்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. அதே மாதிரி இப்போ ரஷ்யா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராங்க, இல்ல அடுத்த மாசம் சுவிட்சர்லாந்துல நடக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருக்கு ஆதரவா இருக்க மாதிரி இந்த சட்டங்களை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா, நம்மளோட இந்தியாவில் முதல் முறையா செமி கிரியோஜெனிக் இன்ஜின், 3D பிரிண்டட் இன்ஜினை அக்னிபான் ராக்கெட் மூலயமா ஏவி ஒரு பெரிய சாதனையை நம்மளோட இந்தியாவோட இளம் விஞ்ஞானிகள் சாதிச்சிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லான்ச் பேட்லேருந்து தான் இந்த ஒரு சாதனை நிகழ்த்திருக்காங்க. உலகத்தோட முதல் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜினாக இது இருந்திருக்கு. உலக அளவில் இந்தியாவை பற்றி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இப்போ இது மாதிரி இருக்கு. அடுத்ததா, ரஷ்யாவோட டைட்டானியம் எக்ஸ்போர்ட்டுக்கு கனடா ஒரு பெரிய பேனை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2022 ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன், இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பித்ததுக்கப்புறமா உலக நாடுகள் பல அவங்களால எந்த அளவுக்கு பொருளாதார தடைகளை போட முடியுமோ இந்த ரஷ்யா மேலே இப்போ போட்டு வச்சிருக்காங்க. இதில் முக்கியமான தடைகள்னு பார்த்தோன்னா, ரஷ்யா கிட்டேருந்து யுரேனியம் ஃபியூவல் வாங்குறது, அடுத்தபடியாக ரஷ்யாவோட டைட்டானியம் எக்ஸ்போர்ட் தான். இந்த டைட்டானியமை பொறுத்த வரைக்கும் யுரேனியம்ன்றது மற்ற உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த டைட்டானியமும் போத் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மிலிட்டரி பர்பஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு முக்கியமான ராக்கெட்டை கட்டமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை முக்கியமான ஒரு மிசைலை கட்டமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இந்த டைட்டானியம் அலாய்ன்றது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா மாறிட்டுருக்கு. இந்த நிலைமையில் இப்போ பிரான்ஸோட அதிபர் மேக்ரோன் அவர்கள் கனடாவுக்கு டைரக்டாக ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காரு. நீங்கள் எப்படியாச்சும் இந்த ரஷ்யாவோட எக்கனாமிக் சாங்ஷன், இந்த டைட்டானியம் மேலே போடப்பட்ட அந்த பொருளாதார தடையை கொஞ்சமாவது தளர்த்தியாகணும், இல்லைனா இந்த டைட்டானியம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆனது ஏற்படும். டைட்டானியம் ரிசர்வை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் இருக்கிறதுலே ரஷ்யா கிட்ட 32% அளவுக்கு டைட்டானியம் கோரோட ரிசர்வ் இருக்குது. அப்படிப்பட்ட நாட்டுக்கிட்டேருந்து நம்ம டைட்டானியம் வாங்குறதை விட்டுட்டோன்னா, இல்லை அந்த மார்க்கெட் உலக மார்க்கெட்டிலேருந்து ரஷ்யாவோட டைட்டானியம்ன்றது போயிடுச்சுன்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அது ஏற்படுத்திடும். ஸோ நீங்கள் ரஷ்யா மேலே போடப்பட்டிருக்க இந்த பொருளாதார தடைகளை கொஞ்சமாவது லூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இவங்க பண்ணுற அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்களேன், இவங்க என்ன நினச்சிட்டு போட்டாங்கன்னா,
முதல்ல இந்த போரானது சீக்கிரம் முடிஞ்சிடும், கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், எல்லா நாடுகளும் இந்த உலகத்தோட பெரும்பான்மையான நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையை போடுறப்போ அதை அவங்களால எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நினப்பில் தான் இப்படிப்பட்ட தடைகளை போட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சே தவிர ரஷ்யாவை இன்னமும் இந்த எந்த ஒரு எக்கனாமிக் சாங்ஷன்ஸாலையும் நிறுத்த முடியல. அதுக்குரிய எக்ஸாம்பிளாக இந்த ஒரு இன்சிடென்ட்டும் மாறி இருக்கு. பெல்ஜியம்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் F-16 வகை விமானங்களானது இந்த உக்ரைனுக்கு வரப்போகுது. அப்படிப்பட்ட பெல்ஜியம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, எங்களோட F-16 விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யாக்குள்ள ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு உக்ரைனுக்கு முழு அனுமதியை நாங்கள் கொடுக்குறோம். இந்த நாட்டிலிருந்து, அதாவது எங்களோட நாட்டிலிருந்து F-16 எப்போ கிளம்பி உக்ரைனுக்கு போகுதோ அப்பையோட எங்களோட அந்த கனெக்ஷன்றது, F-16 கூட எங்களுக்கு இருக்க கனெக்ஷன் ஆனது முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் 100% அது உக்ரைனோட விமானங்கள் தான். அந்த விமானங்களை பயன்படுத்தி எந்த இடத்துல தாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தாக்குதலை நடத்துறதுக்கான முழு அதிகாரமும் உக்ரைனுக்கு இருக்குது. ஸோ ரஷ்யாவோட டீப் டெரிட்டரிக்குள்ளே ஸ்ட்ரைக் பண்ணுறது கூட இந்த உக்ரைனுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யா நிறைய எச்சரிக்கைகள் கொடுத்துட்டாங்க. புதின் அவர்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார், நீங்கள் கொடுக்குற ஆயுதங்களால் எங்களோட பகுதிகள் மேலே தாக்கப்பட்டுச்சுன்னா அன்னைக்கே 3 உலக போர்ன்றது உருவாகும்னு சொல்லிட்டு. மற்ற நாடுகள் எல்லாமே இந்த F-16 கொடுக்குற நாடுகளாக இருக்கட்டும், ADACMS கொடுத்த US சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே உக்ரைனுக்கு இப்போ கொம்பு சூவி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையானது அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் முடியறதாகவும் தெரியல. இதுக்கு முக்கியமான காரணமாக நான் சொல்றதே, இந்த பெல்ஜியம்லேருந்து வரப்போற இந்த அப்கிரேடட் F-16 எல்லாம் 2028 வரைக்கும் உக்ரைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 30 விமானங்கள் வரைக்கும் இந்த பெல்ஜியம் என்ற நாடு இந்த உக்ரைனுக்கு டொனேட் பண்ண போகிறாங்க. அதில் 11 விமானங்கள் தான் முதல் கட்டத்தில் இந்த உக்ரைனுக்கு வந்து சேரும். மிச்சமாக இருக்க 19 விமானங்களும் அடுத்த 2028 வந்து சேரும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருக்கு. IAEA அமைப்பு இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஐரோப்பிய யூனியனில் இருக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் ஈரானை இந்த ஒரு கூட்டமைப்போட அந்த சோதனைக்கு ஒத்துழைக்க வைக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க மறைச்சிட்ருக்காங்க. இது மிடில் ஈஸ்டோட அமைதிக்கு நல்லதில்லை. ஸோ ஈரானை எல்லா நாடுகளும் சேர்ந்து வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய கோரிக்கையை யூரோப்பியன் யூனியனுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முன்னும் விடுபெறுது உங்களாக்கே.